ஏற்படுத்தணும்னா அரசியல் சட்டத்தில் ஒரு 5-6 இடத்துல திருத்தங்கள் பண்ணணும். அந்த சட்ட திருத்தம் பண்ணுறதுக்கு உரிய உறுப்பினர் எண்ணிக்கிட்டு அவர்கிட்ட கிடையாது. 2/3 மெஜாரிட்டி வேணும், 3/2 பக்கம் மெஜாரிட்டி. அவருக்கு அந்த மெஜாரிட்டியே இல்லை, எப்படி அந்த சட்டத்தை திருத்துவார்? அதே மாதிரி காமன் சிவில் கோடுங்கிறது நாங்கள் இப்போ புதுசாக ஒரு வார்த்தையை சேர்த்து மதசார்பற்ற காமன் சிவில் கோடு. என்ன மதசார்பற்ற காமன் சிவில் கோடு? அது என்ன இது? யார் இப்போ மத அடிப்படையில் காமன் சிவில் கோடு? அதாவது இப்போ முழுக்க முழுக்க அவருடைய சொந்த அஜெண்டாவை நாங்கள் விட்டு கொடுக்கல என்பது தான் அவர் அழுத்தமாக சொல்கிறார். தவிர அவர் மக்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை பற்றி கொஞ்சம் கூட செய்யலை. இப்போவும் கூட நாடு பூரா எழுதுகிற கேள்வி என்ன, இப்போ உச்சநீதிமன்றம் உள்ஒதுக்கீடை செஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கிறவங்களுக்கு, ஒரு அடித்தட்டு மக்களுக்கு அதுக்குள்ளே ஒரு உள்ஒதுக்கீடு செஞ்சது முழுக்க நியாயம், மாநில அரசுகள் அந்த மாதிரி செய்து கொள்வதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சட்டத்தை ஒழுங்காக அமல்படுத்தணும்னு சொன்னாரே, உண்மையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் அது செய்ய முடியும். ஆனால் 2021 மேற்கொள்ள வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பையே அவங்க வந்து எடுக்காமல் இருக்கிறாங்க, இது வரைக்கும் எடுக்கலை. அன்னைக்கு சொன்னாங்க கொரோனாவில் எடுக்கலை, இன்னைக்கு என்ன கொரோனா இருக்கு, ஏன் இன்னைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தா எங்கே நம்ம இடஒதுக்கீடு கொள்கைக்கு முக்கியத்துவம் வந்துருமோ? ஒரு அடித்தட்டு பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருமோங்கிறதுனாலேயே அதை தட்டி போடுகிற வேலையை தான் செய்கிறார். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசலை. ஆனால் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இது வந்து காமன் சிவில் கோடு அமலாக்குவோம், அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறத செய்வோம் அப்படின்னு. அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதாரத்தை பற்றினா ரொம்ப மோசமான முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான விவரங்களை சொல்கிறார். எங்கே இந்த நாடு வந்து என்ன முன்னேற்றது? அதாவது வந்து இந்த நாட்டில் வந்து வளர்ச்சி ஏற்பட்டிருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த வளர்ச்சி யாருக்கு ஏற்பட்டிருக்கு? அம்பானி அதானி போன்றிருக்கிற பெரிய பெரிய முதலாளிகளுக்கு வளர்ச்சி ஏற்பட்டிருக்க தவிர சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு, என்ன பொருளாதாரம்? நீங்கள் வந்து 80 கோடி மக்களுக்கு இன்றைக்கி வந்து இலவச உணவுப் பொருள் வழங்கி தானே நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை இன்றைக்கு இருக்குது. அப்போ 80 கோடி மக்களுக்கு இலவசமாக உணவுப் பொருள் வழங்க வேண்டிய நிலைமை இருக்குன்னா பெரும்பகுதியான நாட்டு மக்கள் எந்த நிலையில் வாழ்கிறாங்க? எனவே இதெல்லாம் இல்லாமல் இட்டு கட்டி ஏதோ நாங்கள் பெரிய இமாலய சாதனையை படைச்சிட்டோம், 3வது பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் வளர்ந்துருக்கு போன்ற எல்லாம் சொல்வது ரொம்ப அநியாயமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த சிட்ஃபண்ட் நடத்தி நிதி நிறுவனத்தில் கைது பண்ணியிருக்க தேவநாயகத்தில் கைது பண்ணியிருக்கிறாங்க, மயிலாப்பூர் நிதி நிறுவனம் இதில் கைது. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிதி நிறுவனங்கள் இது மாதிரி பல 1000 கோடி ரூபாயை வசூல் பண்ணிவிட்டு மக்களுக்கு ஏமாற்றிருக்கிறாங்க. நீங்கள் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இப்படி திருவண்ணாமலையில் வேறு பல மாவட்டங்களில் ஏராளமான இந்த மாதிரி நுண்ணிதி நிறுவனங்கள் வந்து நிதி நிறுவனங்கள் மக்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டி அதிகமாக பணம் கொடுக்குறோம், அதிகமான வட்டி கொடுக்குறோன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்களுக்கு ஆசையை உண்டாக்கி மொத்தத்தில் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10,000, 15,000, 20,000 கோடிக்கு மக்களுடைய பணத்தை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.